கல்யாணம், 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 கல்யாணம். என்ன கொசு ஓவரா துடிக்குது? ஏண்டா இப்படி ஒரு லீட் எடுத்து கொடுக்கறேன்னு ஏன் எதுக்குன்னு ஒரு வாரத்தை கேட்க கூடாதாடா? சொல்லி தொலை. நேத்து நான் கோவிலுக்கு போயிருந்தேன். என்னமோ கோட்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி பெருசா பீத்திக்கிறேன். டேய் கொஞ்சம் சொல்றத கேக்குறியா? சொல்லு. அங்க ஒரு காதல் ஜோடியை சந்திச்சேன். உடனே ஃபீல் பண்ணிருப்பியா நமக்கும் கல்யாணம் ஆகி இந்த மாதிரி கோயிலுக்கு கூட்டு வர மாட்டேமான்னு? டேய் கொஞ்சம் வாய் முடிவு சும்மா இருக்கிறியா? டேய் நீ விஷயத்த சொல்றா. அந்த பொண்ணு என்கிட்ட வந்து ஓடு. ஏண்டா அந்த பொண்ணு நீ காதலிச்சு ஏமாத்திட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதானே அதுக்கு இவன் லாய்க்கு இல்லல. டேய் எனக்கு கல்யாணம் ஆகலங்கிற கவலை என்ன விட உனக்கு தான் அதிகமா இருக்கு. கடைசி வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாதடா. டேய் என்னன்னு சொல்லி தொலைடா. அந்த பொண்ணு என்கிட்ட வந்துச்சு, நான் ஒருத்தரை லவ் பண்றேன், இதை எங்க அப்பா அம்மா எதுக்குறாங்க, நீங்க தான் என் காதலை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு என்கிட்ட சொல்லி கெஞ்சி கெஞ்சி கவறாங்கடா. அதுக்கு நீ என்ன சொன்ன? கவலைப்படாதம்மா, நாங்க மூணு பேர் இருக்கிறோம். உங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி எத்தனை பேர் வந்து அடிச்சாலும் உதச்சாலும் மிதிச்சாலும் அந்த அடி உதையெல்லாம் நாங்க வாங்கி தாங்கிக்கிட்டு உங்க கல்யாணத்தை சீர சிறப்பா நடத்தி தர்றேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பின்ன எங்க வீட்டுலயே பெயிண்டர் வேலைக்கு போக சொன்னாங்க. சரி எனக்கு பிரஷ் பிடிக்க தெரியாதுன்னு டபாச்சு வந்துட்டேன். எங்க வீட்டுல மெக்கானிக் வேலைக்கு போக சொன்னாரு, ஸ்பேனர் புடிக்க தெரியாதுன்னு. இப்படி இருக்கும்போது சேர்த்து வச்சு அடியும் உதையும் வாங்கணுமா? வராங்க சேர்த்து வச்சு 5000 ரூபாய் பணம் தர்றேன்னு சொன்னாங்க. அந்த ஜோடி எங்க இருக்கு? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? இல்ல வெக்கத்தை பார்த்தா காசு பார்க்க முடியாது. அந்த ஜோடி எங்க இருக்குன்னு கேப்பா. எப்படியோ 5000 ரூபாய் கன்ஃபார்ம். 5000 எப்படி மூணா பிரிக்கிறது? நீ மூடிட்டு வா. சொல்லுங்க சம்பதி. இதோ புறப்பட்டோம். சரி போன் பண்ணி சொல்லிட்டேன், அவர் பிஸியா இருக்கிறதா சொன்னாரு. சரி நாங்க வந்துடுறோம், சீக்கிரம் டைம் ஆச்சு. வாங்கம்மா வாங்கம்மா. எங்க வண்டி ரெடி வண்டி ரெடினு சத்தம் போட்டுட்டு இருந்தீங்களே, எங்கங்க வண்டி? வண்டி ரெடியா இருக்குமா? வழியில குளிய தோண்டி வச்சிருக்காங்க. கோயில் அண்டை நிக்கிதுவா? டைம் ஆகுதுமா? வாங்கம்மா சீக்கிரம். வண்டி அதோ நிக்கிது பாருங்க, கோயில் அண்டை நிக்கிது. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்கம்மா, உள்ள போங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டபடி நல்லபடியா முடிச்சு. சரி சரி நல்லபடியா கூட்டி கிளம்பலாம்ல, போயிட்டு வாங்க. தாரா தாரா, என்னம்மா ஏம்மா இப்படி இருக்க? அப்பா தப்பு பண்ணிட்டப்பா. எட்டு சொல்ற, என்னால தாங்க முடியலப்பா. செத்து போயிடலாம் போல இருக்குப்பா. அப்படி இல்ல சொல்லாதடா, நீதானடா எங்களுக்கு ஒரே ஆறுதல். என்னால முடியலப்பா. அடியே அறிவு கிட்டவளே, நான் அப்பவே சொன்னேன்லடி, நம்ம குடும்பத்துல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படிதான் நடக்கும்னு. அதுக்காக தான் நாங்க அவ காதலை ஏத்துக்கல. இப்ப புரியுதா உனக்கு? விடு யசோதா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாம் நம்ம விதி. இப்படியே அழுதுகிட்டு இருந்தா போடவா திரும்பியா வரப்போறா? மனசு தேத்திக்கிட்டு அழுதம்மா போய் வேலைய பாருங்க. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியலையே.